எண்டோஸ்கோப் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வாயில் வழியால் விட்டோம்னா டியூபு, நமக்கு ஒரு பைப் மாதிரி இருக்குது, வயிறு போய் உள்ளே பார்த்துடலாம். ஸோ வெளியில் ஒரு டியூப் இருக்கிறதுனால அதை ஐ மீன் ஒரு டியூப் வழியால் உள்ளே போயிடுது எண்டோஸ்கோப். பட் நம்ம முதுகில் வந்து நமக்கு எந்த ஒரு ஓட்டையும் கிடையாது, பட் ஆனால் எண்டோஸ்கோப்பை உள்ளே பாஸ் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுவோன்னா ஒரு டியூப் ஒன்று க்ரியேட் பண்ணி உள்ளே ஸ்பைனை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ் பண்ணுவோம். அந்த டியூப்லேயால எண்டோஸ்கோப்பும் அதிலேயே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் போய் பாஸ் பண்ணி நம்ம என்ன டிஷ்யூஸ் எடுக்கணுமோ அதை கிராஸ் பண்ணி எடுத்துடலாம். இது ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்ம போய் எடுக்க வேண்டிய டிஷ்யூவை எடுக்கணும், அதே சமயம் சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கணும். என்ன ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏன் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா, மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தான் நம்மளோட மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், சீக்கிரம் நம்மளோட ரெக்கவரி இருக்கும். மசில்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நமக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆப்ரேட் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆப்ரேட் ஆகி ரெக்கவர் ஆகும்போது மசில்ஸ் அந்த போனில் அட்டாச் ஆகிருந்தால் தான் அதோடய ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹீலிங்கும் நல்லாயிருக்கும், நமக்கு ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கும், நமக்கு ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும், நம்ம ஒர்க்குக்கு போகிறதும் குயிக்கராக இருக்கும். அதனால தான் வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரியை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் சஃபரிங் வித் சயாட்டிகாக்கும் கெனால் ஸ்டெனோசிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் டெக்னிக். தேங்க்யூ.